இப்போ நிறைய பசங்க வந்து உங்க பின்னாடி வந்து தலகீழ நின்னலாம் கூட ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா உங்களுடைய ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்கும் கண்டிப்பா. அதுல மறக்க முடியாத ப்ரொபோசல் இல்ல வியர்டான ப்ரொபோசல்லாம் ஞாபகம் இருக்கா? மறக்க முடியாத ப்ரொபோசல் வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல வந்த ப்ரொபோசல் தான். பட் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லலாம் நான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேங்க. நான் அப்போ தான் நிறைய வரும் படித்தது கேர்ள்ஸ் ஸ்கூலில். என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொப்போசல் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பையன், நாங்கள் யூஸ்வலாக ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது மீ அண்ட் அதர் கேர்ள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒட்டுக்காக தான் வருவோம். ஓகே. ஆல் ஆஃப் அ சடன் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு ரப்பர் கொடுத்துட்டு இது பவித்ரா கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஹீ சேவ் வாக்கிங் அவே பார்த்தா பவித்ரா லவ் யூன்னு மட்டும் எழுதியிருந்துச்சு. அவள் தான் எனக்கு அவர் அதுக்கப்புறம் அப்படி நான் பார்க்கவும் இல்லை. நான் வீட்டில் சொல்லி எங்கள் வீட்டிலலாம் வந்து பயங்கரமாக திட்டலாம் வாங்கி நான் எதுவாக இருந்தாலும் வீட்டில் சொல்லிவிடுவேன், உடனே சொல்லிவிடுவேன்.